श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असत्कुरुपरम्परायै नमः. இந்த பிரதீகாதிகரணத்துல ரெண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு சேர்க்கணும். நேற்று பொதுவா என்ன சேவிச்சோம், பொதுவாக பிரதீக உபாசனம் அப்படின்னாக்க நிகிருஷ்டமான வஸ்து, நிகிருஷ்டமான வஸ்துவில உத்கிருஷ்ட புத்தி, அதாவது ஒரு ராஜா வேலைக்காரனை பார்த்து ராஜா அப்படின்னு பாக்குற மாதிரி சொல்றதுன்றது பிரதீக உபாசனம். அதுல அகம் அப்படின்னு பிரச்சனையா வருமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி வராது. காரணம் வந்து அது வந்து இது இல்லையே, பிரம்மம் இல்லையே. பொதுவா ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு அந்தராத்மாவா எம்பெருமான் இருக்கான்னு சொல்லச்சா நான் உபாசனம் பண்றேன். இப்ப மனசு அது மாதிரி உபாசனம் பண்ணாதே, அல்லது நாம உபாசனம் பண்ணாது, அதனால அத மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாதிச்சார். இப்ப அதன் பேர்ல அத்வைதிகள் ஒரு கேள்வி கேட்கிறார், திரும்ப திரும்ப அத்வைதிகள் உருவாய்ப்பெல்லாம். காரணம் என்னன்னாக்கா, சுவாமி தேசிகனுக்கோ சிவபிரகாசிகாச்சாருக்கோ எம்பெருமானாருக்கோ இந்த அத்வைதிகள் அடிக்கிறதுல அப்படி ஒரு உத்வேகம் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அனந்த கல்யாண குணங்கள் உபயதனான எம்பெருமான போய் குணமே இல்லைன்னு சொல்லிட்டாளே, திவ்யமான சேஷ்டிதங்கள் உடையவன சேஷ்டையே கிடையாதுன்னு விட்டாளே, திவ்யமான திவ்யமங்கள விக்கிரகம், ஆனந்த அற்புதமான அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம், அந்த திவ்யமங்கள விக்கிரகமே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டாளேன்னு கஷ்டமா. அதனால அவளை கண்டனம் பண்றது அப்படி ஒரு இது இருக்கு, அவருக்கு உற்சாகம். அதனால இப்போ இவ என்ன கேட்கிறா, அத்வைதிகள் கேட்கிற விதம் ஒண்ணு இருக்கு. நீ வந்து இது சொல்லிட்ட, திருஷ்டி ரூபமா இருக்குது திருஷ்டி, ஆனால் அந்த திருஷ்டி ரூபம் இருக்குதே திருஷ்டி விதின்னு சொல்றவங்க பாருங்க, அதுக்கு கூட பலன் உண்டு. இத பூம வித்தியெல்லாம் சொல்றக்கு திருஷ்டி விதின்னு சொன்னாக்கா, நாம ஒண்ணுத்த பார்த்து இன்னொன்னா உபாசிக்கிறோம். ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜான்னு சொல்றோம், அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷத்தினால நமக்கு அனுகூலமா ஏதோ ஒண்ணு பண்றான், அதனால ஏதோ ஒரு பலன் இருக்கோ இல்லையோ. இந்த அது மாதிரி வேதாந்தம் சொல்ல சொன்ன திருஷ்டி விதிகள்ல கூட சில பலன் இருக்கு. அந்த பலன் இருக்கிறத சித்தாந்தியம் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறோம். இப்படி அங்கீகரிக்கிற சமயத்துல ஞானத்துக்கு தான் பலஹேது அப்படின்னு சித்திச்சுடுறது. ஞானம் தான் பலஹேது, ஞானத்துக்கு பல ஹேத்துவம் இருக்கு. என்ன ஞானம், ஒன்னுத்த இன்னொன்னா பாக்குறது, இன்னொன்னா பார்த்து உபாசிக்கிறது, அந்த மாதிரி பண்ணினோக்கா அதுல வந்து இது வருது, பலன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறது. இது திருஷ்டி விதியில பலன் இருக்கு, அது உண்மை. இப்ப அத்வைதி என்ன கேக்குற, இப்படி திருஷ்டி விதியில பலன் இருக்குன்னு நீ சொன்னையானாக்கா, இப்ப தத்துவம் அசின்னு இருக்கோ இல்லையோ, தத்துவம் அசி அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் அர்த்தம். அதுவும் திருஷ்டி விதி மாதிரி தானே இருக்கு, அதனால இதுக்கும் பலன் சொல்லு. இந்த தத்துவம் அசி ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதனால சாக்ஷாதேவே ஜீவம் பிரம்மம் ரெண்டும் அபேதம், பேதமே இல்லை அப்படின்னு தானே சொல்றது. அதுக்கு கூட பல காரணத்தும் உண்டு, அதை நீ ஒத்துக்கணும். ஏன்னா நீயே ஒத்துன்னு இருக்க, இப்போ சாதாரணமா திருஷ்டி விதி ஒண்ணுத்த பார்த்துட்டு இன்னொன்னாக்கா சொல்றது, ஒண்ணுத்த பார்த்துட்டு இன்னொன்னா சொல்றது அப்படிங்கிறது திருஷ்டி விதி. அந்த அளவுக்கு நீ போயிருக்க, அது வந்து பணத்தை உடையதுன்னு நீ சொல்ற. அப்படியானா தத்துவமசி அப்படின்ற வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுல சொல்றது கூட என்ன, அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் அங்க அர்த்தம் வருது. அப்ப ஜீவ பிரம்மத்துக்கு அபேதம் தானே வருது, பேதம் வரலையே. அதனால
இங்க கூட திருஷ்டி விதியில பலன் இருக்குதுன்னு ஒத்துக்கிறதுனால தத்துவமசின்றதுக்கும் பலன் இருக்கு. அதை நாங்க சொல்ற பிரகாரம் மோட்ச ஹேதுத்துவமே நாங்க ஒத்துக்கிறோம், மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு எழுந்துட்டு போடுமே அப்படின்னு இப்ப ஆக்ஷேபிக்கிறா தேதிகள். அதனால இப்ப என்ன எடுத்து திருஷ்டி விதியில பலன்றதும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான், ஜீவனும் பிரம்மமும் ஒன்று பார்க்கறது அபேத ஞானம் ஐ இதுதானே வைக்கிறதுன்றது உருக்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆக்ஷேபிக்கிறாவா, அதை இப்ப கண்டனம் பண்ற. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. பலம் இருக்குன்றத நாங்க இல்லைன்னு சொல்லல, பலம் இருக்கு திருஷ்டி விதியில பலன் இருக்கு. ஆனால் நீ எப்படி சொல்ற பிரம்மமே ஜீவன் அப்படின்னு சொல்றையோ இல்லையோ, நாங்க அத மாதிரி சாமியத்தை ஒத்துக்கலையே, ஐக்கிய சுரூப ஐக்கியத்தை ஒத்துக்கவே இல்லையே. ராஜா வேலைக்காரன், வேலைக்காரன் படிச்சுட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்கேன்னு தான் நாங்க சொன்னோம். இந்த இடத்துல சுரூபைக்குமா நாங்க சொன்னோம், நாங்க சுரூபைக்குமே சொல்லலையே, நீ தான் சுரூபைக்கு சொல்லிட்டு இருக்க. இவ சுரூபைக்கு சொல்லி அதுக்கு பலன் இருக்கட்டமே நீ கேள்வி கேட்கிற, இப்ப அதுவே நாங்க வராதுன்னு சொல்றோம். அத ரெண்டு விதமா விகல்பம் பண்ணி கண்டனம் பண்ற உத்தமர் சுவாமி. திருஷ்டி விதிகள்ல ஜீவம் பிரம்மன், ஜீவன் பிரம்மம் அப்படின்னு ரெண்டு இருக்குது பொதுவா. அதுல பேதஜானம் இருக்கா? பேதஜானம் இருக்குது, பேதஜானம் இருக்கு. அதுல பிரம்மத்துவ திருஷ்டி ஜீவனும் பிரம்மமும் வேற வேறுதான். ஆனால் பேதஜானம் இருந்தா கூட ஜீவனை பார்த்து பிரம்மமா பார்க்கறது அதுதான் தத்துவமசின்றதுக்கு அர்த்தம் நீ சொல்றியா? இல்லைன்னாக்கா பாதஜான அசமான காலிகமான ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம்னு சொல்றியா? அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியமே சொல்றியா? அப்பதான் நீ சொல்றியா? அதாவது முதல்ல பாதக ஞானம் இல்லை, நான் வேற பெருமாள் வேற அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியர் உபதேசிக்கிறார் தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி மகா வாக்கியங்களை சொல்லி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், சுரூபைக்கியம்தான், பேதம் இல்லை அப்படின்னுட்டு பாதக ஞானம் வருது. அந்த பாதக ஞானம் வருதே அது சமா அந்த காலம் இல்லாமல் அதன் பிறகு வந்து பாருங்க ஜீவ ஐக்கியம்னுட்டு ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றாரு இல்லையோ, அந்த சமயத்துலதான் இந்த பிரம்மத்துவ திருஷ்டின்னு நீ சொல்றியா அப்படின்னு ரெண்டு விகல்பம் பண்ற உத்தமர் சுவாமி. அதுல முதல்து சொல்ல முடியாது, ஏன்னாக்கா பூம வித்தியில தான் வந்திருக்கு இதெல்லாம். நாம பிரம்மேச்சு பாசீத அது மாதிரி வாக் பிரம்மேச்சு பாசீத மனோ பிரம்மேச்சு பாசீத இந்த மாதிரி வரிசையா வருது. நம்ம சாராவிலேயே சேவிச்சிருக்கோம் அது. நாம அதோ வாக்சோ பரிதனசமனா அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா வருது. இப்படி பதினாலோ பதினாறோ அங்க இருக்கு. அது அத்தனையும் நம்ம எப்படி தெரியுமா பாக்குறோம்? பிரம்ம வேற, இந்த வாக்கு நாமா மனசு இவைகள்லாம் வேற அப்படிங்கிற ஞானத்தை வச்சுட்டுதான் அங்க உபாசனம் பண்றது. பிரதீக உபாசனம் வேத ஞானம் தான் இருக்கு. பிரம்ம வேற, நாம வேற, இந்த மனசு வேற, வாக்கு வேற, இப்படிதான் அங்க வேத ஞானம் இருக்கு. அதை வச்சுட்டுதான் ஜீவாத்மா கிட்ட அந்த பிரம்ம திருஷ்டி வருது அப்படின்னு சொல்லணும். ஜீவாத்மாவை பார்த்து ஜீவன் வேற பிரம்ம வேற, அந்த ஜீவன்கிட்ட பிரம்மமா நான் பார்க்கிறேன் ஜீவனை அப்படி உபாசனம் பண்றேன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேனாக்கா என் பட்சத்துக்கு வந்துட்டேன், ஏன்னா பேதம் தானே நாங்கள் ஒத்துட்டு இருக்கோம், நீ பேதத்தை ஒத்துண்டுதான் அர்த்தமாயிடும். அந்த மாதிரி நீ பேதத்தை ஒத்துண்டேன்னாக்கா அந்த பேதத்தோட கூடின திருஷ்டி விதி தானே இது. அதற்கு பலன் என்ன தெரியுமா?
சுத்திரமான பலன் தான். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், ஓடுமையின் ஓட உரிமையின் உரமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்றோம். அல்பமான பலன்களை போய் ஒரு வைஷ்ணவன் எதிர்பார்ப்பானா, ஆசைப்படுவானா? அவனுக்கு அது பிடிக்காதே. அல்பமான பலன்களை ஒரு வைஷ்ணவன், ஒரு முமுக்ஷு, ஒரு பிரபன்னன் ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு வேண்டியது எப்பேற்பட்ட பலன் வேணும்? பிரம்மாண்டமான பிரம்ம பிராப்தி, அதாவது அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பிரம்ம பிராப்தியான மோட்சம்தான் வேணும் உனக்கு. அப்படிப்பட்டவன் வந்து சுத்திரமான பலத்தை எதிர்பார்க்கவே மாட்டான். அதனால இந்த வந்து இது மாதிரி சொல்றோம் இல்லையோ, இப்படி சொல்றதுனாலேயே நீ தெரிஞ்சுட்டுள்ளான் ஜீவன் என்ன பரமாத்மா என்ன. இவா ரெண்டு பேருமே வேற வேறதான், அதனால பேத ஜானம் தான் அங்க இருக்கு. அந்த தாதிருஷமான பேத ஜானம் இருக்கோல்லையோ, பேத ஜானத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இங்க திருஷ்டி விதி தான் இருக்குது. நீ தத்துவம் அப்படின்ற இடத்துல சுரூபைக்கிய விதிகளையவே கிடையாது. ஓம் பஷ பிரகாரம் தான், நாங்க அதை கூட ஒத்துக்கல. திருஷ்டி விதியெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அங்க அங்க சொல்றது நாங்க என்ன, ஜீவனுக்கு எம்பெருமான் சரீரி, மதந்தராத்மா பகவான் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணியிருக்கோம். நாமும் எனக்கு அந்தரியாமையான எம்பெருமான் அப்படின்னு தான் நாங்க அர்த்தம் பண்றோமே தவிர்த்து, நீ சொல்ற மாதிரி நாங்க அர்த்தமே சொல்லல. இருக்கு பாருங்க, அத இது தள்ளவே தள்ளாது. இந்த மாதிரி திருஷ்டி விதி பண்றச்ச பேத ஜானமே வந்துருச்சே. பேத ஜானம் வந்துட்ட உடனே இதுக்கு வந்து இது வராது, சுரூபைக்கியன்றது வரவே வராது. ரெண்டு பேரும் பேதம், ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு இருக்கே, அதை தள்ளாது. அந்த வியவஸ்தைய அது என்னைக்குமே தள்ளாது. அது எப்படி தெரியுமா, உதாரணம் ஒண்ணு சொல்ற. அங்க வாக்கியம் சிலதெல்லாம் இருக்கு, கருடம் ஆத்மானம் ஜானியாத் அப்படின்றது. ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் வருது, விஷ ஜந்துக்கள் ஆத்துல வருது, வியாதிகள் வருது, தரித்திரம் படுத்துறது, தாரித்திரியம் இதெல்லாம் இருக்கிற சமயத்துல தன்னை கருடனாக நினைச்சுண்டு தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி கருடனா நினைச்சுண்டு தன்னைத்தானே தியானம் ஒருத்தன் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் கருடனாவே மாறிடுவானா? அது திருஷ்டி விதி தானே. கருடன் மாதிரி தன்னை நினைச்சுக்கணும். அதோட பலன் என்ன, சர்ப்பம் முதலான பாம்பு முதலானவைகள்லாம் நமக்கு வரவே வராது, எதுவும் நமக்கு வராது, எதுவுமே நமக்கு வராது. அவ்வளவுதான் அந்த இடத்துல இதுவே. அதனால கருடனும் நாமளும் ஒன்றும் நினைச்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் நினைச்சிக்கவே முடியாது. கருடன் வேறதான், நாம வேறதான், அவர் எங்கே தெரியுதுபடி வேதாத்மா வேகேஸ்வர அப்படிங்கிறது. அதனால வேதாத்மாவார் வேதஸ்வரூபியா இருக்கக்கூடிய பெரிய திருவடியான வைகதேயர் இங்க, நாம இங்க. ஆனால் அவரை மாதிரி நம்ம வந்து தியானிச்சுக்கணும், அவரை மாதிரி இருக்கிறதா தியானிச்சுண்டு நாம உபாசனம் பண்ணினோம்னாக்கா திருஷ்டிபதி, அப்போ நமக்கு இந்த பயங்கள்லாம் போயிடும். அவ்வளவுதான் சொல்றாங்க. அத மாதிரிதான் இந்த இடத்துல கூட தத்துவம் சி அப்படின்னு நீ உன் பட்சத்துல தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால பொதுவாவே திருஷ்டி விதின்னு சொன்னாக்கா ஐக்கியத்தை சொல்லாது. அது என்னத்த சொல்லணும்னா பேதத்தை வச்சுட்டே பேதம் தான் இருக்கு அங்க. அப்படி இருக்கச்ச கூட ஒரு ஆரோப்பம் பண்றது, ஒரு ஏறிட்டுக்கிறது, ஏறிட்டுண்டு இந்த மாதிரி நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அவ்வளவுதான் அது. நம்ம ஆபீஸ்லாம் இன்சார்ஜ்னு ஒப்படைப்பா ஒருத்தர்கிட்ட, இன்சார்ஜ் ஏதாவது ஒருத்தர் போயிட்டு எங்க விசி வந்து போகி அன்னைக்கு போயிட்டார், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மனைக்கு போய் பிரமாணம் செஞ்சுட்டு வந்தார். அன்னைக்கு உபவாசம் பேரான் சுகர் இருக்கிற பேஷண்ட், சுகர் பேஷண்ட்டு, சாயங்காலம் அவர் போயிட்டார். அவருக்கு பதிலாக ஒரு ப்ரொஃபஸர் இன்சார்ஜா போட்டிருக்கா. அவ்வளவுதான் இன்சார்ஜா, அதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். மற்றபடி நானே விசி, நானே நிரந்தர பர்மனன்ட் விசி, அந்த விசிக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அவர் கேட்க முடியாது. பொதுவாக அந்த இடத்துல இன்சார்ஜா விசியா இருக்கலாம்.
அவ்வளவுதான். அதன் பிறகு கமிட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இது பண்ணுவா. இப்போ அது ஈஸியாவே ஆட முடியாது, அந்த விசி பவர் இருக்கு அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் திருஷ்டி விதி, திருஷ்டி விதியில ஐக்கியம் வரவே வராது. அதுக்கு உதாரணம் தான் கருடம் ஆத்மானம் ஜானியாத் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இடத்துல எப்படி பேதம் தான் இருக்கே தவிர்த்து அபேதம் இல்லையோ, அந்த மாதிரிதான் இந்த நாம பிரம்மேத்யபாசீத, வாக் பிரம்மேத்யபாசீத, மனோ பிரம்மேத்யபாசீத என்ற முதலான இடங்கள்லாம் அப்படி இருக்கு. அதனால இந்த அபேதமே வராது. ஆனா நீ தத்துவமசின்றத வச்சு நீங்க சொல்லவே முடியாதது. அதனால முதல் பட்சமே சித்திக்காது. இரண்டாவது பட்சம் ஒண்ணு கேட்ட, பாதஜான சமான காரியம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானமா, அதுவும் வராது. ஏன்னா இப்பதான் நாங்க சொல்லட்டுமே, திருஷ்டி விதி இல்லாம எப்படி வரும் அப்படின்னாக்கா, இது பிராந்தி ரூபமா தான் நீ சொல்ற, பிராந்தி ரூபம் இல்லையே, யதார்த்தமா இல்ல. ஒரு ஏதோ ஒரு அம்சத்தை இட்டு, ஒரு அம்சத்தை இட்டு நாம திருஷ்டி விதி பண்றோம். அதனாலதான் வேலைக்காரனை பார்த்து ராஜான்னு சொன்னோம்னாக்கா, ராஜா கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குணம் இருக்கு அவங்கிட்ட, அல்லது ஒரு அழகு இருக்கலாம், அல்லது ஒரு ஜொலிக்கிறதா இருக்கும், பேசன்ஸ் இருக்கும், ஷோப்பா இருக்கும், அலங்காரம்னா ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஏதோ ஒரு அம்சம் உண்மையா தானே இருக்காது, அது பிராந்தி இல்லையே. அதனால அதுவும் சரியில்லை. இல்ல இல்ல, பேதம் இருக்கட்டும், அந்த பேதத்துல கூட ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் இருக்கட்டுமே, அதனால பலன் வரட்டுமே அப்படின்னு நீ சொன்னியானாக்க, அதுவும் உன்னுடைய மோகம்தான். காரணம் என்னன்னாக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் யாருமே, நான் கனவுல வந்து எனக்கு நிறைய பணம் வந்த மாதிரி கனவு காண்றேன். இதோ வீடு கட்டிட்டேன், போன வாரம் வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன், அதுக்கு இப்ப கடன் இருக்கு. எனக்கு கனவுல பணம் வருது, எனக்கு நிறைய பணம் வந்த மாதிரி கனவு வந்துடுச்சு. உடனே நான் என்ன பண்றேன், அப்பா பணம் வந்துடுச்சு, இதை நான் வந்து கடன் அடைச்சு விடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னாக்க, நான் எவ்வளவு அறிவிடி, அது பாதிதம். என்ன அது பிராந்தி மாதிரி, அது அஜ்ஞானம். ஏதோ கனவுல வந்தது, அந்த கனவுல நான் அனுபவிக்கிற மாதிரி பெருமாள் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நம்ம சித்தாந்தத்தை அதுவும் சத்தியம்தான், ஆனா என்னுடைய புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக நான் மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் எனக்கு சங்கல்பிக்கிறான், அந்த வஸ்துக்கள்லாம் சிருஷ்டிக்கிறான், அவ்வளவுதான் தாத்பரியம். அதுலதான் தாத்பரியம் இது. அதனால இந்த இடத்துல நீ சொன்ன பாரு, இப்போ அதனால பிராந்தி ஞானம் வந்ததுன்னாக்கா யதார்த்த ஞானம்னு அர்த்தம், இல்லாத ஞானம். இல்லாத ஞானத்தை போய் நான் வந்து உபாசனம் பண்றேன், அதனால எனக்கு பலன் வரணும்னு சொன்னா எப்படி வரும் அது? இருக்கிறத பண்ணாதானே வரும், இல்லாத பண்ணா எப்படி வரும்? ஏன்னா அது பிராந்தி கல்பிதம். இப்ப நீயே ஒத்துன்ட்ட, பேதமே இருக்கட்டும், ஆனாலும் கூட ஒரு ஐக்கிய ஞானம் மாதிரி திருஷ்டி விதி வச்சுக்கோங்க, அதுல படம் வரட்டும்னாக்கா அது எப்படி வரும்? அதான் இல்லையே, பேத ஜானம் தானே இருக்கு. அப்ப சுரூப ஞானமே அங்க போய் தானே, அஜ்ஞானத்தினால தானே வந்தது. அஜ்ஞானத்தினால வந்ததுனால அது பழத்தை கொடுக்கவே கொடுக்காது, அது அது மோகம்தான். அது மனசுல மோகம் வந்துடுறது. அதனால ஒரு ஏற்று இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் பலன்றது எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதனால தத்துவ ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னாக்க அதுக்கு மோட்ச ஹேதுத்துவம் நம்ம ஒத்துட்டு இருக்கான். ஆத்மீகத்துவ ஞானம் தான் தத்துவ ஞானம். பிரம்மா பரபிரம்மம் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம் வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுவே வராது. இது அவன் வந்து சொன்ன தத்தமசையும் நடத்தினா மோட்சம்தான் அங்க சொல்லப்படுறது அப்படின்னா வாஸ்தவம் தத்தமசின்றது மோட்சம்தான் சொல்லப்படுறது. எப்படிப்பட்டது? சுரூபைக்கியம் இல்லை அங்க. ஏன்னா சுரூபைக்கியம் சொன்னாத்தானே அந்த இடத்துல நீ ஓம் பக்ஷம் அடிக்கும் சித்திக்கும். சுரூபைக்கியமே அங்க வரலையே. நாங்க சொல்றது தானே வருது. நாங்க சொல்றது என்னது? அந்தர்யாமித்துவரம். அந்தர்யாமித்துவரத்தை வச்சுட்டு தான் நாங்க சொல்றோம்.
அதுதான் இங்க வரணும், அதுதான் வருது. அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் ரெண்டுமே பணத்தை கொடுக்கும் அப்படின்னு நீ மோகத்தினால சொல்ற, மோகத்தினால சொல்ற. இதுவும் பிரம்மம் நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம் அப்படின்னு ஒரு பிராந்தி ஞானம் இருக்குது, அதனால பணம் வரும் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா நிச்சயம் பணம் வரும். சுவாமி பிரயாசம் பண்ற, பிரயாசம் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை கண்ணனம் பண்ற. பலன் எப்படி வரும் தெரியுமோ அப்படின்னாக்க, அவன் சீக்கிரமாவே அவனுக்கு பலன் கிடைக்கும். எப்படிப்பட்ட பலன்னாக்க, நகுஷன் மாதிரி நீ பழத்தை அடைஞ்சிடுவேன். இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா நினைச்சுண்டு விபரீதமான ஞானம் வந்து திமிரி ஏறி போய் நகுஷன் நடந்துட்டான். அந்த மாதிரி இங்க வந்துடும், அங்க மாதிரி இங்க வந்துடும். அது பெரிய தோஷம். அது அது என்ன உதாரணம்னா, உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அடையணுக்கு சொல்றேன். நகுஷன்றவன் பரமதார்மிகன், பெரிய சக்கரவர்த்தி, வசந்த ராஜா. ஒரு சமயம் என்ன எடுத்து இந்திரன் என்ன பண்ணாக்க, பிரம்மாத்தி தோஷத்துல மாட்டின்ட்டான். அதனால அவன் ஒளிஞ்சுட்டான். அவன் எங்க ஒளிஞ்சுட்டானோ தெரியுமோ, தாமரை புஷ்பம் இருக்கு இல்லையா, அதனுடைய தண்டுல தாமரை தண்டு இருக்கும் பாருங்கோ, அது உள்ள போய் ஒளிஞ்சுட்டானோ அவன், அது உள்ள போய் ஒளிஞ்சுட்டான். எங்க இருக்கானே தெரியல. ஆனா ராஜா இல்லாத தேசம் பிரகாசிக்காது, சோபிக்காது. அதனால உடனே ராஜா ஒருத்தனை நியமிச்சுடணும். அதுக்கோசரம் என்ன எடுத்து யாரையாவது நியமிக்கணும்னு சொல்லிட்டு நகுஷ சக்கரவர்த்திய ராஜா இந்திரனாயிரு அப்படின்னு வேண்டிட்டு அவனை உட்காச்சிச்சுட்டார். ஆரம்பத்துல அவன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஆனாலும் இந்த பதவி மோகம் இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு பதவி வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது யாரா இருந்தாலும் அது அறிய நிறைய பார்த்துட்டேன். அந்த விஷயத்துல நான் இந்த உத்தியோகத்துல இருக்கேன் அப்படிங்கிற திமுறல ஆடினவாள்லாம் அவள்லாம் எங்க இருக்கான்னே தெரியல. சுவாமி தேசிகன் முமுக்ஷத்துவ அதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார், அதாவது உதாகரிக்கிறார். மகாபலான் மகாவீரியான் அனந்ததன சஞ்சயான் கதான் காலேன மகதான் கதாசேஷான் நராதிபான். மகாபலம் மகாவீரியம் அந்த மாதிரி அனந்ததன சஞ்சயான் நிறைய தனத்தை சேர்த்தவா, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் கொட்டித்து ராஜ்யம், அவ்வளோ ராஜ்யங்கள் இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவள்லாம் எங்க இப்போ, கதான் காலையன மகதா, காலச்சக்கரத்துல அவன் எங்க இருக்கானே தெரியலையே. கதாசேஷான் நராதிபான் குருணாஜகமாய் ஓட உலகுணனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறகியபானயன் அப்படின்னுட்டு நாலாம் பத்துல எடுத்தவன ஆரம்பிக்கிறார். அதனால எல்லாம் பெரிய ராஜ்யத்துல இருக்கலாம், ஆனால் அகங்காரம் பிடிச்சு அலைஞ்சவா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அது எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, அது பெரிய அதிகாரியாவா இருக்கட்டும் இல்ல பெரிய சுவாமியா இருக்கட்டும், அந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சவாள்னா ஒண்ணு இல்லாம போயிருக்கா. அகங்காரம் உண்டு யாருக்கும் வரக்கூடாது, நான்றதே வரக்கூடாது. இந்த பதவியில இருந்தாக்க எல்லாருக்கும் வர்றது சகஜம். அதனால எல்லாரையும் அலட்சியமா பேசலாம், துச்சமா பேசலாம், இது பண்ணலாம். அந்த நகுஷன் என்ன நினைச்சுட்டா, தான் வந்து இந்திர பதவியில் இருக்கிறதுனால தானே இந்திரனா நினைச்சுட்டான், தானே இந்திரன், இந்திரனே நானே இந்திரன் அப்படின்னு நினைச்சுட்டான். அவனுக்கு இன்சார்ஜ் பொறுப்பு தான் அவனுக்கு கொடுத்துருக்கா, பொறுப்புன்னு கொடுத்துருச்ச நானே இந்திரன் சொன்னா இவனுக்கு தீவிரம் வந்துருச்சு. உடனே அவன் கேங்க, நான் தான் இந்திரன் ஆயிட்டனே, அப்படின்னா இந்திரா நீ என்னோட தானே இருக்கணும், அவளை என்னோட சேர்த்து வச்சிருங்கோன்றான், ரொம்ப படுத்துறான். அந்த சமயத்துல பிரகஸ்பதி கிட்ட போய் வேறா ராஜகுருக்கிட்ட, கவலையே படாத அவங்கிட்ட போய் நீ இதை மாதிரி சொல்லிவிடும் அப்படின்னுட்டு
எப்படி சொல்லணும்னாக்க நான் உன்னோடய இருக்கேன் ஒரே ஒரு இது கண்டிஷன் நீ நல்லா ராஜா பல்லக்கில் வரணும் உன் பல்லக்க சப்த ரிஷிகள்லாம் தூக்கிட்டு வரணுன்ற அவனுக்கு இன்னும் பெருமை தாழலை சப்த ரிஷிகளையும் நம்மளை தூக்கிட்டு போகிறாள் பல்லக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வரா வரைச்ச அகஸ்தியர் பாவம் புள்ளமானவர் பேர் விட தபஸ்வி அவரை வந்து அவரையும் அவரும் தூக்கினார் தூக்கின்னு வர சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான் அந்த மோகம் காமாந்தகாரத்தில் மோகாந்தகாரம் வந்துடுச்சு அவனுக்கு அதனால் அவன் என்ன பண்ணுறான் சர்ப்ப சர்ப்ப சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான் அகஸ்தியருடைய உடம்புல அவர் கால் பட்டு எடுத்தோன்றான் அகஸ்தியர் கோபம் வந்துடுச்சு மகா கோபிஷ்டர் மகா தபஸ்வி மகா கோபிஷ்டர் உடனே அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு ஹே நீச்சனே சர்ப்ப சர்ப்பன்னுட்டு ரிஷிகள் கிட்ட போய் நீ எங்க எல்லார்ட்டையும் அபச்சாரப்படுறியே அதனால நீ சர்ப்பமாக போக கடவுது அப்படின்னு சபிச்சுட்டாரு அங்கேயே அவன் தலைப்புற கீழே விழுந்தான் விழுந்து பெரிய சர்ப்பமா மாறிவிட்டான் அதன் பிறகு பிற்காலத்துல தீமனாலையும் என்னவோ வந்து அவனுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறதுன்றது மகாபாரதம் சொல்லிட்டு போறது இங்க பாருங்க இவன் தன்னை என்ன நினைச்சுன்னு நான் பாருங்க இது தேசிகன் விசாரிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல நகுஷன் தன்னையே இந்திரனா நினைச்சுட்டான் அவனை இந்திர பதவியில கொஞ்ச நாள் உட்கார்ந்த இந்திரன் வரபரியும் அவ்வளவுதான் சொல்றக்கு அப்படி இருக்கச்ச நானே இந்திரன் அப்படியே அவன் நினைச்சுட்டான் இல்லையோ அது எவ்வளவு பெரிய தோஷம் அது நானே இந்திரன் நினைச்சுட்டு அவன் பண்ணினது பெரிய தோஷமா போயிடுச்சு அதனால என்ன எடுத்து சர்ப்பமாவே மாறி போயிட்டான் அவன் சர்ப்பமா மாறி சாபத்தை வாங்கிட்டான் ரொம்ப நாள் விளையாடுறான் அவன் அந்த மாதிரி சுத்திரமான ரொம்ப கஷ்டமான பலன் தான் கிடைக்கும் இந்த மாதிரி நீ பார்த்தேன்னாக்க நானும் பிரம்மமும் ஒன்றே பரமாத்மாவும் நானும் ஒண்ணுதான் சுரூபிக்கன் தான் எங்களுக்கு அப்படின்னு தான் நீ சொன்னன்ற அந்த மாதிரி நீ சொன்னியானாக்க உனக்கு இத மாதிரிதான் பலன் வரும் இது இதுதான் உனக்கு வரும் இந்த மாதிரி வந்துருச்சோம்னாக்க இது எப்பேற்பட்ட தெரியுமா இது அவன் போகத்தை ஆசைப்பட்டான் நகுஷன் அதனால அவனுக்கு என்ன வந்தது தெரியுமா போகித்துவ பிராப்தி வந்துதான் போகின்னா சர்ப்பம் போகத்தை ஆசைப்பட்டவனுக்கு பாம்பா போற அளவுக்கு அவனுக்கு சப சாபம் வந்துருச்சு கடைசியில அதுலதான் மாட்டின்ட்டான் அவனுக்கு கஷ்டம் தான் வந்தது அதனால இவனுக்கு வந்து ரொம்ப தவறான இதுல போனான் அவன் தவறான இது வந்துருச்சு மகா சர்ப்பமாக மாறிவிட்டான் பெரிய பாம்பு மாதிரி உடம்பு வந்து ரொம்ப நாள் புறணுன்னு இருக்கான் வனத்துல அவன் மலைப்பாம்பா மாறிவிட்டான் அந்த மாதிரி சாபம் வந்துருச்சு அப்படின்றது நகுஷனுக்கு அந்த நகுஷ மகாபோகி நகுஷங்கிற ஒரு பாம்பு அதுல என்ன ஒரு நிலை இருக்கோ அந்த பலன் தான் ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் சொல்றவனுக்கு வரும் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் சுரூபைக்கியம்தான் அப்படின்னு யார் உபாசனம் பண்றானோ அவனுக்கு அந்த மாதிரி பிராப்தி தான் வரும் ரொம்ப சுத்திர பலன் தான் கிடைக்கும் கஷ்டமான பலன் தான் அது அதுதான் அடைவான் அவன் அது தேவையா அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடும் ஆனால் உண்மையா நாங்க சொல்றமே அந்தர்யாமி பிராமணத்தை வச்சுட்டு நான் யார் தாசன் சேஷன் எம்பெருமான் சேஷி அவன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உபாசனம் பண்றோம் இது எங்களுக்கு உபநிடம் சொல்லி கொடுத்த பிரம்ம வித்யா அந்த மாதிரி நாங்க பண்றது கொஞ்சம் நாள் ஆகும் எங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் என்ன தெரியுமோ பெரிய பலன் உத்தமமான பலன் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் சீக்கிரம் கிடைக்கும் ரொம்ப க்ஷுத்திரமான பலன் அவன் இந்திரன் நானே இந்திரன் அதனால இந்திராணியார்கள் சசி தேவி அவளை நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சு போறான் அந்த சமயத்துல ரிஷியால சாபம் பட்டு உடனுக்குடனே அவனுக்கு பலன் கிடைச்சது அப்ப அவன் சுரூபைக்கியத்தை பார்த்தான் நானும் இந்திரன் ஒண்ணுன்னுட்டு அவன் நினைக்கல நான் சாதாரண ராஜா நான் தேவதை இல்லை என்ன கௌரவிச்சிருக்கான் நல்லவன்னு அந்த எண்ணம் அவனுக்கு வரல
ஆனால் இந்திரன்றவன் தேவதையாச்சே, அவனுக்கு தேவதைகளுக்கெல்லாம் ராஜா, இந்திரன் தான் ராஜா, தேவதைகளுக்கெல்லாம் ராஜா அவன். அப்படிப்பட்டவன் அப்போ தனக்கு அவனுக்கு சமமா நான் ஆயிட்டேன், நான் தான் அவன் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். அந்த சுரூபைக்கு புத்தி வந்தது. அப்படி வரவே அது திருஷ்டிரியா கூட வச்சுக்கோங்க, வச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன பலன், ரொம்ப க்ஷிப்ரம், ரொம்ப சீக்கிரமாக பாம்பா போற பலன் தான் கிடைச்சது. பாம்பா போற பலன்றது உங்களுக்கு தேவையா? அந்த மாதிரிதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், அதுதான் அடையுமா. இன்னொன்னு, எல்லா திருஷ்டிபதியுமே நல்ல பலத்தை கொடுக்கும்னு நினைக்காதீங்க, சிலதெல்லாம் விபரீதத்தை கூட கொடுத்துரும். லோகத்துல இருக்கே சுத்திர பலனை விரும்பிண்டு எத்தனை பிலிசூன் எல்லாம் பண்றா, நிறைய அதை கேள்விப்பட்டிருக்கேன். பிலிசூன் எல்லாம் வச்சு பண்ணாக்க அதனால என்ன பலன், அல்பமான பலன். அல்பமான பலன் என்ன அர்த்தம், ஒருத்தர் கஷ்டப்படுறத நான் விரும்புறேன்னு வச்சுக்கோங்கோ, இதை மீமாம்சகர் அபிச்சார யாகம்னு சொல்றார். ஒருத்தர் கஷ்டப்படணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கோசரம் நான் ஒரு அபிச்சார யாகம் பண்ணி நினைச்சுக்கோங்களேன், ஒருத்தன் கஷ்டப்படுறது எனக்கு சுகமாது, ஒருத்தர் கஷ்டப்பட்டதுனால நான் சந்தோஷத்தை அடைவேன்னாக்கா அப்படிப்பட்ட சந்தோஷமே வேண்டாமே, எதுக்கு அது சந்தோஷம்? நம்மளால ஆனது ஒரு அனுகூலம் பண்ணலாம், பிரதிகூலம் பண்ணலாமோ, எப்பேற்பட்டது அபச்சாரம் அது. முடிஞ்ச பரியந்தம் உபகாரம் பண்ணுங்கோ, உபகாரம் பண்ணலையா அபகாரம் பண்ணாம இருக்குங்கோ. எதுக்கு மனசுக்குள்ள அபகாரம் நினைக்கணும், மனசால கூட நினைக்க கூடாது. வாய்மை எனப்படுவது யாதினின் யாதென்றும் தீமை இல்லாத சுழல், ஒருத்தருக்கு கஷ்டமே வரக்கூடாது, அந்த மாதிரி பேசணுமா? பேசுறதே அப்படின்னா மனசுல நினைக்கவே கூடாது, இவா கஷ்டம் பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம்னு. பெருமாளே சொல்ற பகவத்கீதை 12 அத்தியாயத்துல சொல்லிட்டு போயிருக்காரு பெருமாள், எல்லாம் அந்த மைத்ர கருணை ஏ வச்சே அப்படிங்கிற, மைத்ர கருணை ஏ வச்சே, அத்வேஷம் துவேஷிக்க கூடாது, எனக்கு கெடுதல் பண்ணவங்க நான் துவேஷிக்க கூடாது, அந்த மாதிரி மைத்ர கருணை ஏ வச்சு, அது மாதிரி தான் நினைக்கணும் நாமோ. ஆனா இந்த அபிதார யாகம்லாம் பண்ணா என்ன ஆகும்னாக்கா இந்த மாதிரி விபரீதமான பலன்லாம் கிடைக்கும், அது நம்மளை கொண்டு போய் எங்கேயோ தள்ளிடும், நரகத்துல தான் நம்ம கொண்டு போய் தள்ளும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாமே, நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ற பாருங்கோ, இந்த கல்யாணம் காத்து எது நடந்தாலும் சரி அனுகிரகம் சொல்லுவா கடைசியில, சுவாமினா சுத்திவம் சுவஸ்திவந்திரார்த்தா சத்யா சபலாக சந்திதி பவந்தோ மகாந்தா அனுகிரண்ணந்தோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில முடிப்பா, சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து அப்படின்னு. அங்க என்ன வாக்கியம் பாருங்கோ, சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சர்வே பஷ்யந்து பத்ராணி, பத்ரம் மங்களகரமானத்தையே எல்லாரும் பார்க்கணுமா, அப்படிதான் நம்ம எல்லாம் ஆசைப்படணும். அதை விட்டுட்டு மனசுல எப்பொழுதும் அவன் அவன் என்ன இருக்கானே, ஐயோ இவன் என்ன இருக்கானே, எதுக்கு சிந்தனை? அப்படி நம்ம பொறாமப்பட்டு ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாக்க நமக்கு அந்த பலன் வந்துருமா, நம்ம ஆசைப்படுறது வந்துருமாண்ணா, அவனுக்கு சோமானம் ஆயிடுவோமா, அவனுக்கு சோமான பலன் அடைஞ்சிருமாண்ணா, எனக்கு எது வரும்னு அவன் எழுதியிருக்கான் அது எனக்கும் வந்துடும். சுவாமி சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சாதிக்கிறார், உத்பதன்னபி சாக்காசம் விஷன்னபி ரசாதனம் அடன்னபி மகீம் கிருஷ்ணாம் நாதத்தம் உபதிஷ்டதே, ஆகாசரையும் எகிரி உதியுங்கோ அல்லது பாதாளம் முழுக்க அடியில் வரையும் போயிட்டு வாங்கோ அல்லது பிரபஞ்சம் முழுக்க பிரதட்சிணம் பண்ணி பாருங்கோ, சுத்தி பாருங்கோ, உங்களுக்கு எது கொடுக்கப்படலையோ அது வரவே வராது உங்களுக்கு, உங்களுக்கு எது வரும் வரணுமோ அதுதான் வரும். அப்படி இருக்கச்சு என்னத்துக்கு விரோதம், என்னத்துக்கு சண்டை, எதுக்கு சச்சரவு, ஆனந்தமா இருக்கலாமே. நிஜமா நம்ம எல்லாரும் மனுஷியால் தான், போட்டி பொறாமையே வேண்டாமே, இருக்கு வரும், நம்ம சாப்பிட்றதுலாம் உப்பு புளிக்காரன் சாப்பிட்ற பரியந்தம் நமக்கு அந்த சிந்தனையெல்லாம் வரும், அவனுக்கு ஒண்ணு நல்லா இருக்கான் நமக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னா தோணும், அப்படி தோணுனா கூட அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது, முடிஞ்ச பரியந்தம் அடக்கலாமே.
எல்லாருக்குமே பல்லக்கில் ஏறணும்னு ஆசை இருந்தா பல்லக்கு தூக்குறது யாருன்னு கேட்பா. அந்த மாதிரி ஏதோ நமக்கு என்ன நமக்கு வரணுமோ நம்ம பூர்வ கர்மானு ரூபமாக நமக்கு பெருமான் அனுகிரகிக்கிறார். இவ்வளவு தூரம் வாழ விட்டுருக்காரு. எங்க சின்னமாவை நான் சொல்வேன், நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மள வாழ வச்சிருக்கானே எம்பெருமான், இதுக்கோசரம் அவனோட நன்றியோட இருக்கணும், அவனை சேவிச்சுட்டே இருக்கணும், அது போற நமக்கு அப்படின்னு. அதனால எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் எது கேட்கறீங்களோ அதெல்லாம் வேண்டாமே. அதனால க்ஷுத்ர பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நீ பண்ற இந்த மாதிரி உபாசனா க்ஷுத்ர பலனை தான் கொடுக்கும், நீச்சமான பலனை கொடுக்கும். அந்த நீச்சமான பலனை கொடுத்தது என்ன, அத அனுபவிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? நம்ம இவ்வளவோ நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம், நேற்று நான் கூட சொல்லிட்டு இருந்தோம், எவ்வளவோ புண்ணியம் பண்றதுக்கவே தான் நாம இந்த மாதிரி நன்னா இருக்கும் நாம. ஆனால் நாம இவ்வளவு புண்ணியம் பண்ணிச்ச கூட சின்ன சின்ன கஷ்டம் வரைச்ச நம்மளால தாழ முடியல, சின்ன சின்ன கஷ்டம் வரைச்சு. இந்த மாதிரி க்ஷுத்ர பலனை குறிச்சு பண்ணிட்டு அதனால வரல பலன் விபரீத பலன் வரும், அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? சொல்லி கூட முடியாது, துடிச்சு துடிச்சு போயிடும். பணம் இல்லை அது ஒண்டிதான் கஷ்டம் இருக்கும், பதவி இல்லை அது ஒண்டிதான் கஷ்டம் இருக்கும். ஆனா அதெல்லாம் காட்டுல நமக்கு என்ன தெரியுமா இருக்கு, நல்ல மனசு இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல சாந்தி இருக்கு, மனசுல அமைதி இருக்கு, சுகமா நாம அனுபவிக்கிறோம், சுகமா நாம அனுபவிக்கிறோம் லோகத்துல, சுகமா நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சுகத்தை விட்டுட்டு பணம் பணம் பதவி பதவின்னுட்டு வெறி பிடிச்சுன்னு போனாக்கா கடைசியில் நமக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணுமே கிடைக்காம போய் விபரீத பலனை கொடுத்துரும். அது தேவையில்லையே. நீங்க அந்த மாதிரிதான் நானே பிரம்மமா போகணும்னு நினைக்கிறீங்க, நியாயமா? நானே பிரம்மம் அப்படின்னு நினைக்கலாமா? நானே பெருமாள் அப்படின்னு சொல்லலாமா? அவன் பெருமாள் பெருமாள் தான், நாம நாம தான். அதனால நாம அந்த சிந்தனையில தான் போகணும். பகவானுக்கு நாம சேலம் பேசு, நானே வந்து நாம வந்து என்னைக்குமே நல்ல சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கோம். அதனாலதான் சிவ விஷ்ணுவாருக்கு என்னைக்குமே ஏற்றம், நாம பிரம்மமே இல்லை, நாம பிரம்மத்துக்கு சேஷமா தான் இருக்கும், சரீரமா தான் இருக்கும், அப்படிதான் நாம பார்க்கணும். இவாள விபரீதமா சொல்றாரு. அப்படி கணக்க இந்த மாதிரி ஒன்னத்த இன்னொன்னு நான் பாக்குறது, நகுஷன் நானே இந்திரன் பார்த்தான், நீ சொன்ன தத்துவமசின்னு சொல்லிட்டு நானே பிரம்மான்னுட்டு இப்ப எல்லாமே நல்ல பலனா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நகுஷனுக்கு என்ன வந்திருக்கணும், அவன் ஆசைப்பட்ட இந்திராணி கிடைச்சிருக்கணும், இந்திர பதவி கிடைச்சிருக்கணும், இந்திரனாவே மாறி நிஜமான இந்திரன் அவன் போயே போயிருக்கணும், இவனையும் இந்திரனா இருந்துட்டு சச்சி தேவியோட இவன் கொடுத்தனம் பண்ணிருக்கணும். ஆனா அவனுக்கு அது கிடைக்கல, பாம்பா போறது தான் அவனுக்கு கிடைச்சது. அகஸ்தருடைய சாபம் கிடைச்சி பாம்பா மாறி அழாடுறான் ரொம்ப காலாக. அதனால மோக்ஷகேதுவாக எது உபாசனம் விதிக்கப்பட்டதோ உபாயம், அந்த உபாயத்துல நீ சொல்ற திருஷ்டி விதியோ அல்லது சுரூபைக்க உபாசனமோ எதுவுமே வராது, எதுவுமே வராது. அதனால பிராந்தி பொய்யா இருக்கிறதுக்கு போய் பணம் கிடைக்குமா? நான் சொன்ன பாருங்க, கனவுல வந்து எனக்கு பணம் வந்தது கடன் அடைக்கிறேன் அப்படின்னுட்டு, அந்த மாதிரிதான் எது கனவுல பணம் வந்தது அத்தகுண்ணா கடன் அடைக்கிறேன்னு சொன்னா எப்படி அது சரியில்லையோ, அது சரியானது என்ன ஒத்துக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் இதுவும், பொய்யான விஷயத்துல பலனே கிடைக்காது. அதனால ஒரு ஆரோபம் பண்ணி மோட்ச ஹேதுவா சொல்லவே முடியாது. அதனால அத்வைதிகள் சொல்ற தத்துவமசி அப்படின்றத வச்சுண்டு இந்த இடத்துல சுரூபிக்கம் சொல்லப்பட்டது, அதை வச்சுண்டு உபாசனம் பண்ணணும், அதனால மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னையானாக்கா அது தவறு. திருஷ்டி விதிகள் அத்தனையுமே நல்லதே கிடையாது. சிலது நல்லது கிடைக்கலாம், சிலது கெடுதல் கிடைக்கலாம், சிலது விபரீதமா போய் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கலாம். அதனால
இந்த திருஷ்டி விதிக்கெல்லாம் இது இல்லைன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ஆத்மன்ய பிரம்ம பூதே பவது ஃபலவதி குத்தசித் பிரம்ம திருஷ்டி நைஷா வஸ்து வியவஸ்தாம் சிதிலயதி நரே வைனதே யத்ர தீவத் ஏதாவன் மாத்ரமோஹா இதமஹமிதி து ஸ்தாபயன் क्षिप्रमृच्छेत् इन्द्रत्वारूप दर्पोद्धत नगुषमहाभोगि संस्थाम् अवस्थाम् अब्रह्मभूते आत्मनि ब्रह्ममिल्लाद ஒரு ஜீவாத்மாவுல பலவதி பவது ब्रह्मदृष्टिः कुत्रचित् பலவதி பவது அப்ரம்மம் ब्रह्ममिल्लाद ஒரு வஸ்துவுல ஒரு ஆத்மாவில திருஷ்டி விதிவத்தம் பண்றான், பிரம்மமே வந்தான்ற மாதிரி திருஷ்டி விதிவத்தம் பண்றான். அதனால அது பணத்தோடு கூடினது தான், திருஷ்டி விதி பண்ணினாக்க ஏதோ பணம் கிடைக்கிறது உண்மை, அது உண்மை. புத்திரஜித்து பிரம்ம திருஷ்டிகி பவத்து அது இருக்கட்டும். அதனால அபேத ஜானம் வந்துருன்னுட்டு அத்வைதி கேட்டான். அதுக்கு பதில் சொல்றேன், நைஷா ஏஷா இந்த பிரம்ம திருஷ்டியானது என்ன வஸ்து வியவஸ்தாம் சிதிலயதி, வஸ்து வியவஸ்தா அவன் பகவான், இவன் ஜீவன், அதில் இவன் தேவன், இவன் மனுஷியன், இது மிருகம், இது பக்ஷி அப்படின்னு பேதம் இருக்கோல்லையோ, அந்த பேதமானது அந்த பேத அந்த வியவஸ்தை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு சுரூபம் சுபாவம்லாம் இருக்கு. அந்த சுபாவ சுருக சுபாவாதிகளை என்ன சிதிலயத்தி அதை மாத்தவே மாத்தாது, எல்லாம் ஐக்கியம் அப்படின்னு கொண்டு வராது. அதுக்கு உதாரணம் நரே வைனதேயத்துவ தீவது, வினதேயனுடைய பிள்ளை வைனதேயன். வைனதேயன் அப்படின்னா கருடனுக்கு பேரு. அந்த கருடாழ்வாராகவே நான் கருடனா இருக்கேன்னு ஒருத்த அனுசந்தானம் பண்ணிட்டு உபாதனம் பண்றான், ஏன்னா தனக்கு அனுஷ்டானம் போறோம்னு. அதுக்கோசரம் அவன் கருடனாகவே மாறிடுவானா? மாற மாட்டானே, கருடன் வேறதான், இந்த ஜீவன் வேறதான், உபாதிக்கிறவன் வேறதான். அத மாதிரிதான் இங்க, அத மாதிரிதான் இங்க பைனதேயத்து தீவது. அதனால இந்த விஷயத்துல போய் ஏதாவன் மாத்திர மோகாத்து, இந்த மோகம் இந்த மாதிரி திருஷ்டி விதியை பார்த்துட்டு சுரூபைக்கியம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு மோகம் வந்துடுறது சில பேருக்கு. அந்த மோகத்தினால இதம் அகம், அது வந்து இதம் அகம், இது நான் தான், இந்த பிரம்மமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தாப என்ன சில பேர் அதை ஸ்தாபிக்க பார்ப்பா. அப்படி ஸ்தாபிச்சுட்டு அவன் பணத்தை அடைவா. எப்படி அடைவா தெரியுமா? க்ஷிப்ரம் ரிச்சே, க்ஷிப்ரம்னாக்க வேகமா சீக்கிரம், ரிச்சே அடைஞ்சிடுவா, பணத்தை அடைஞ்சிடுவா. எப்படி படப்படுற பணம் தெரியுமோ, இந்திரத்துவ ஆரோப, தன்னை தங்கிட்டே இந்திரத்துவத்தை ஆரோ ஏற்றின்னுட்டான், நானே இந்திரன் அப்படின்னு அவனுக்கு ஒரு புத்தி, நீச்சமான புத்தி வந்துருத்த அவனுக்கு நகுஷனுக்கு ஆரோப. அதனால என்ன எடுத்து தர்ப்பம் அகங்காரம் கர்வம்லாம் வந்துருத்த அவனுக்கு கிவரு. அதனால மகா தார்மிகனான நகுஷனுக்கு அவனுடைய நல்ல ஞானமானது மறைஞ்சுடுத்து தர்ப்ப உத்ருத, அந்த அகங்காரம் கர்வத்தினால உத்ருதம், உத்தத்தான உத்ருதம், அதனால எடுக்கப்பட்டது. யார் அது? நகுஷன். நகுஷன் மகா தார்மிகனானவன் என்னான தெரியுமா? மகாபோகத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு இந்திராணியே அடையணும்ன்றது வெறியில வந்தான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? மகாபோகம் கிடைக்கல. மகாபோகி சம்ஸ்தாம் அவஸ்தாம், மகாபோகி சாதாரண சர்ப்பம் இல்லையா, பெரிய பாம்பா மாறிவிட்டான், அந்த மாதிரி சாபம் வந்துருத்தோம் அவனுக்கு. அகஸ்தியருடைய அகஸ்த யார்கிட்டயுமே அபச்சாரப்படக்கூடாது, பரம பிரம்ம ரிஷி அவர், அவர்கிட்ட போய் அபச்சாரப்பட்டா சும்மா விடுவேற? அதனால கால் பட்டுடவே சர்ப்ப சர்ப்பம் சொன்னியா, நீ சர்ப்பமாக போக கடவாய் அப்படின்னு சபிச்சுட்ட. அதனால மகாபோகத்தை ஆசைப்பட்டவனுக்கு
மகாபோகித்வம் தான் வந்தது. மகாபோகி பெரிய சர்ப்பம், அந்த மாதிரி அந்த அவஸ்தை சம்ஸ்தானாக்கா உடம்பு. இவன் நகுஷன் ரொம்ப தார்மீகமா இருந்தான்னாக்கா நல்ல உடம்போட நன்னா ஆண்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அந்யாயம் பண்ணதுனால தானே இந்திரன்னுட்டு அவனுக்கு சுரூபைக்கம், விபரீதமான திருஷ்டி. அந்த விபரீதமான திருஷ்டியினால தானே இந்திரனா மாறிட்டதாகவும் இந்திராணி தனக்கே சொந்தன்றதாகவும் அப்படிலாம் பண்ணி கடைசியில சப்தரிஷிகள்கிட்ட போய் அபச்சாரப்பட்டு மாட்டின்றான். அந்த உடம்பு வந்துடுச்சு, அந்த உடம்போட கூடின அவஸ்தாம் அந்த நிலையை அடைஞ்சானே, அந்த மாதிரிதான் நீ அடைவ. இந்த மாதிரி இது விபரீதமான ஞானம் தானே உனக்கு வந்திருக்கு. அந்த பிரம்ம எங்க, நாம எங்க? இவர் சொல்ற அவ அந்த திக சுஜம் அபிநீதம் நிர்தயம் மாம் அலஜம் அப்படிங்கிற, நான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? அமரியாதா க்ஷுத்ரஹா நீனு பிரச அசூயா பிரசவ பூஹு எவ்வளவு சொல்றேன் ஸ்தோத்திரத்தனத்துல. தன்னை பத்தி அவ்வளோ நீ நைச்சானந்த மன்னிக்கிறார் ஆள வந்தார். அப்படி பண்ணிட்டு பெருமாள் எங்க நான் எங்கன்றார். காமையே காம வர்த்தகா, நான் ஆசைப்படுறேனே இவ்வளவு நீச்சனா நான் இருந்துட்டு உன்னை வந்து செவிக்கணும், உன் திருவடியே பிடிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேனே, நியாயமாயுதுன்னு கேட்கிறார் மகாயோகி அவர். ஆள வந்தார். அப்படிப்பட்ட மகாயோகியான பெரிய முதலியார்னே சொல்ற தேசிகன் பெரிய முதலியார் அப்படின்ட்டு ஆள வந்தாரு. அப்படிப்பட்ட மகான் தன்னை பத்தி அப்படி நைச்சானந்தானம் பண்ணிக்கிற பெருமாள் கிட்ட கடைசியிலையும் சொல்றேன், கடைசியும் அக்கிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகரதாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமினும் நாதமுனியும் விளோக்கிய பிரசீத. என்னுடைய விருத்தத்தை பார்க்காத, நான் நல்லவனா கெட்டவனா பார்க்காத, எங்க தாத்தாவை பார்த்து என் அனுகிரகிச்சுடு. நாதமுனிகர் பேர்பட்ட மகான் பெரிய யோகியாச்சே, அவரை பார்த்துட்டு என்ன அனுகிரகிச்சிடும்ன்ற அந்த அவர் அப்படிப்பட்டவரான்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீங்கள்லாம் இதை மாதிரி நினைச்சுக்கோங்கோ, யோகிகள்லாம் இதை மாதிரி தான் சொல்லுவான். அதனால நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த சுரூபைக்கம் இந்த மாதிரி புத்தியெல்லாம் நமக்கு வரக்கூடாது. அகங்காரத்தை அறவே விட்டுடணும். அகங்காரம் போச்சுன்னா கர்வம் தானா போயிடும், மமகாரம் போயிடும். நான் எந்த நான் எனதுன்றது போயிடணும். அது போயிடுத்துனாலே போறோம், அது உடனே வந்துடும். அது பக்குவம் உங்களுக்குலாம் நிறைய வந்திருக்குது, எங்களுக்கெல்லாம் இப்பதான் ஓரளவு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த லௌகிக ஞானமும் காலக்ஷேபம்லாம் பண்ணி பண்ணி அந்த வைதிக ஞானமும் ரெண்டு ஞானம் ஒன்னா சேர்ந்துட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு தத்துவ ஞானம் வந்திருக்கு. அது சாமான்யம் இல்லாது. அதனால அது வர்றது என்னாக்கா ஏதோ புண்ணியசேஷம், ஆச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம். அதனாலதான் நீங்கள்லாம் வார்த்தைக்கு வார்த்தைக்கு அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்றீங்க. அடியேனும் அப்படி சொல்றது இல்லை, சில சமயம் நானுமே சில சமயம் அடியேனுமே, உங்களால அப்படி சொல்லவே முடியல. காரணம் அந்த மாதிரி சுரூப சிக்ஷனா இருக்கு. அதனால அகங்காரமோ மமகாரமோ கூடாது. நானே பிரம்மம் எல்லாம் இந்த அந்த சிந்தனை வர வேண்டாம். அந்த மாதிரி அவளுக்கு சுரூபைக்கு ஞானம் வந்ததுன்னு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த மாதிரி திருஷ்டி விதினா அகம் பிரம்மாஸ்தின் ரூபம் வரக்கூடாது, வராது, அந்தரியாமியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி போற போக்குல அத்வைதிகள் மூஞ்சினையும் கரிய பூசிட்டார் சுவாமி தேசிகன். ஏன்னா ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப பாருங்க ஸ்லோகத்துல, ஆத்மன்ய பிரம்ம பூதே பவது ஃபலவதி குத்ரசித் பிரம்ம திருஷ்டி நைஷா வஸ்து வியவஸ்தாம் சிதிலயதி நரே வைனதே யத்த தீவதே ஏதாவன் மாத்ரமோஹாத் இதமஹமிதி து ஸ்தாபயன் க்ஷிப்ரமிருச்சேத் இந்திரத்வாரோபதர்போ ததனஹுஷ மகாபோகி சம்ஸ்தாம் அவஸ்தாம். இதுல ரெண்டு சூத்திரம் தான் சுலபமான சூத்திரம். ந பிரதீகே நகிசஹ, பிரதீகத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது வராது. பிரதீகே ந பவதி, ஏன் நகிசஹ? அந்த இடத்துல வந்து பிரம்மம் இல்லையே. ஜீவன மனசுன்னு ஒரு தத்துவம், ஒரு இந்திரியம்,
நாமான்னு ஒரு பேர், வாக்குன்னு ஒரு சொல்லு, இதுல போய் பிரம்ம தத்துவம் இருக்காங்க. பிரம்ம மாதிரி பாருன்றது அவ்வளவுதான் திருஷ்டி. அதுல போய் அகம் பிரம்மாஸ்தின்னு வருமா? அகம் பிரத்தியும் வரக்கூடாது அங்கு, ஏன்னா அது பிரம்மம் இல்லை. ஆனால் என்னை வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் பிரம்மம் சுத்தமா, திவ்யாத்ம சுரூபமே நம்மளை வியாபிச்சிருக்குது. பெருமான் உள்ள போந்து ஆட்டு வைக்கிறேன் நம்மள. அதனால எல்லாமே எம்பெருமான் சொல்றதுனால அது சரி. இங்கேயோ மனோ பிரம்மேச்சு பாசித நாம பிரம்மேச்சு பாசித்தன்ற இடத்தெல்லாம் பிரம்மமே அங்க இல்லை. அதனால இங்க அகம் பிரம்மாஸ்மின் வராது. ந பிரதீகே நகி சஹா, சஹா அந்த பரமாத்மாவானவன் நகி அங்க இல்லையே. மனசு மன நாமா இத மாதிரி இடங்கள்லாம் அவ இல்லை அப்படின்னு சொல்றது இது விஷயம். ரெண்டாவது சூத்திரம் பிரம்ம திருஷ்டி உத்தரிஷா அப்படின்னா அது எதுக்கு? அதான் பிரம்ம திருஷ்டி வரலாமா? நாமா நாமாவையே பிரம்மமா சொல்றது, அவரி வாக்கு பிரம்மமா சொல்றது, மனசு பிரம்மமா சொல்றது வரலாமான்னா வரலாம். ஏன் அப்படின்னா பிரம்ம உத்கர்ஷமா இருக்கு, வசந்தது. அந்த வசந்த பிரம்மத்தை சாதாரண ஒரு இதுல பார்க்கணும். ஒரு இது நீச்சம் நிகிருஷ்டமான வஸ்து, கீழான வஸ்து, மனது இந்திரியம் முதலானவைகள்லாம் அதுல பிரம்ம உத்கர்ஷமா இருக்குது. அதாவது ஒரு வேலைக்காரனை ராஜான்னு எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி மனம் மனசு முதலானவைகள்ல பிரம்மமா திருஷ்டி வெட்டி அது பார்த்தா தப்பு இல்லை. பிரம்மத்தை போய் தான் மனசா சொல்லக்கூடாது. ராஜாவை எப்படி வேலைக்காரன் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி பிரம்மத்தை பார்த்து மனசு நாமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவைகளை பார்த்து அதை சொல்ல பிரம்மமா சொல்லலாம். ஏன்னா அது உத்கிருஷ்டம் சர்வாதிகத்வாத் அப்படின்னு சொன்னேன் மனசோகத்துல. எல்லாத்தை காட்டிலும் எம்பெருமான் வசந்தவன், அதனால அங்க சொல்லலாம். இங்க சொல்லக்கூடாது. பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷா அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதனால பிரதீக உபாசனங்கள்ல அகம் பிரம்மாஸ்மின்றது வராது. பிரம்ம என்ன திருஷ்டி விதிகளை வைக்கு அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சொல்லி முடிச்சேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்வகுரு பரம்பராயே நமஹ.